ஒரு அணையை கட்டி மக்களுக்கு தண்ணீர் நீரின்றி அமையாது உலகன்னு போட்டு கூட்டம் நடத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பான மாநிலம், எத்தனை ஆறுகள் ஓடிய மாநிலம், அதுவும் எங்களுடைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் என்பது வற்றாத ஒரு மாநிலம். இந்த ஊர் மட்டும் அழகல்ல, இந்த ஊர்ல பிறந்த எல்லாருமே அழகு, அதுக்கு நான் தான் சான்று. அப்படி அழகான ஊரு, பேர் தான் பேய்க்குளம், பழகி பார்த்தா பேய் கிடையாது, இனிமையான மக்கள் கொண்ட ஊரு. இதே பேய்க்குளம் சந்தையில, இதே பேய்க்குளம் சந்தை நானே இங்க ஆட்சியை முருங்கை காத்திருக்கிறோம். சந்தையில நானே இங்க ஆட்சியும் சேர்ந்து இந்த பேய்க்குளத்துக்கு செக்கு எள்ளு கொண்டு வந்து செக்குல ஆட்டி கொண்டு வித்திருக்கிறோம். நான் இந்த ஊர்ல தான் படிச்சேன், இதே இல்ல சாமானங்கூர்ல படிச்சேன், முனஞ்சிப்பட்டி குருசங்கர் இங்க காமராஜர் தாத்தா கட்டின குருசங்கர் பள்ளிக்கூடத்தில் படிச்சேன், அப்புறம் சேவிஸ்ல படிச்சேன். சீமான் என்ன சாதிச்சாரு, நாம் தமிழ என்ன சாதிச்சீங்க உனாது கேட்பேன், சட்டையை பிடிச்சு நான் பதில் சொல்லுவேன். இனப்பகுளம் என்கிற கூகுள் மேப்ல இல்லாத ஊர்ல பிறந்த என்னை, சாதி வெறியோடு சுத்திய என்னை, தேவரல்ல நாடாரல்ல கோளாறல்ல செட்டியாரல்ல, நாம் இனத்தால் தமிழர்கள் என்ற உணர வைத்து உலகம் முழுக்க துறைமுருகன் என்ற என்னை அடையாளப்படுத்தியது நாம் தமிழ் கட்சி. களம் தூக்கி என்னை வளர்த்து விட்டவன் அண்ணன் சீமான். மேடைக்கு போறதுக்கு பயந்து போய் நின்ன பயல, சாதி வெறியோடு மஞ்சள் சொப்பு கையில கட்டிக்கிட்டு பங்கு வச்சுக்கிட்டு பசு மண்ணுக்கு போன பயல, சாதி மறுப்பு திருமணம் செய்ய வைத்தது நாம் தமிழ கட்சி. எங்க அண்ணன் சீமான் பெருமையா சொல்லுவேன், என் மண்ணன் சொல்லுவேன். நாம் தமிழ கட்சி என்ன சாதித்தது, எவனா கேட்டா சட்டையை பிடிச்சு சொல்லுவேன். அரசியல் வாசம் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்துல மின் விளக்கு இல்லாத பத்தாம் வரைக்கும் கரண்டே இல்லாம படிச்ச ஒரு சின்ன குடும்பத்தை, ஏழை குடும்பத்தை பிறந்த என்னை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவன் சீமான். நாம் தமிழ கட்சி பெருமையோடு சொல்லுவேன். வாங்க, திமுக இருந்தது போதும், அதிமுக இருந்தது போதும், காங்கிரஸ் இருந்தது போதும், பாஜக இருந்தது போதும், நமக்கான தலைவன் வந்து விட்டான். 2009 முத்துக்குமார் சொன்னார், என் அன்பிற்குரிய மக்களே, 2009 பிறகு ஒரு தலைவன் உருவாவான், அந்த தலைவனை கட்டியாக பிடித்துக் கொள்ளுகின்ற நம்முடைய மாவட்டத்தில் ஆத்தூரில் பிறந்த நம்முடைய நெருப்பு தமிழன் முத்துக்குமார் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். முத்துக்குமார் காட்டிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நீரை பத்தி பேச, சோரை பத்தி பேச, ஆற பத்தி பேச, அருவியை பத்தி பேச, குளத்தை பத்தி பேச, கம்மாவை பத்தி பேச, எந்த தலைவர் இருக்கிறான்? பாஜக உள்ள வந்துடும், சனாதனம் அது புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க, அங்கிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வராங்க. சனாதனம் பாஜக, என்ன பாஜக, எங்க இருக்கு பாஜக? ஏன் எங்களுடைய சாமி கும்பிடுறோம் போல பாஜக ஓட்டு போடுவானா? நானும் சாமி கும்பிடுறோம் தான், எங்க அண்ணன் தம்பியும் சாமி கும்பிடுதா? எங்களுடைய வணக்க முறைய வேறடா, நாங்க வெள்ளிக்கிழமை கடா வெட்டி சாப்பிடுறவங்கடா. எங்க கோயிலுக்கு ஹெச்ராஜா வருவாரா, நிர்மலா சீதாராமன் வருவாங்களா, அமித்ஷா வருவாங்களா? எங்க பழக்க வழக்கு, நாங்கள் சுடலை மாறலையும் கருப்பசாமியும் நாங்கள் முனியாண்டியும் மாயாண்டியும் இசக்கியமனையும் பேச்சியமனையும் வழிபடக்கூடிய நாங்கள் கூட்டம், எங்கள் கூட்டம். எங்க கூட்டத்துக்கு சாமியை வச்செல்லாம் ஓட்டு கேட்க முடியாது, சாமியை வச்செல்லாம் ஓட்டை பிரிச்சிட முடியாது. இந்த பாஜக பூச்சாண்டிய காட்டி காட்டி பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஸ்டாலின் தான், ஸ்டாலின் தான். அவரை விட்டு ஆளே கிடையாது. இங்க சொல்றது பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக அங்க எங்க இன்னத்தை பாஜக எதிர்க்காங்க? மோடிக்கு கருப்பு கூட பிடிக்காதுன்னு வெள்ள கூட பிடிச்ச ஸ்டாலின் எப்படியா பாஜகவை எதிர்ப்பாரு? ஜெயலலிதா கருணாநிதி இருந்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கிடையாது. தமிழ்நாட்டில் 40 இடங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்த திமுக எப்படி பாஜகவை எதிர்க்கும், எப்படி எதிர்க்கும்?